இன்ஃபுளுன்ஸ் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சில முக்கியமான தகவலை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் 4 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் அப்படின்னு நேத்து நம்ம நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு பின்னாடி ஒரு பரபரப்பான விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. எப்போதுமே நம்மளுடைய உளவுத்துறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தீவிரவாதிகள் பேசுறத வந்து ஒட்டி கேட்பாங்க. அப்படி ஒரு விஷயத்த வந்து ஒரு தீவிரவாதி நேத்து இன்னொரு தீவிரவாதிகிட்ட பேசியிருக்கான். என்ன பேசியிருக்கான் அப்படின்னா, லாரியில வந்து நிறைய வெடி மருந்துகளை வந்து நம்ம எடுத்தாச்சு, துப்பாக்கியும் எடுத்தாச்சு, நம்மளுடைய பிளான் வந்து கரெக்டா போய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரவாதி இன்னொரு தீவிரவாதிகிட்ட பேசியிருக்கான். இதை நம்மளுடைய உளவுத்துறை வந்து ஒட்டி கேட்டுட்டாங்க. ஒட்டி கேட்டு ராணுவத்திட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ராணுவம் வந்து ஷாக் ஆயிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, புல்வாமா அட்டாக்கும் இதே மாதிரிதான் நடந்துச்சு. ஒருத்தர் என்ன பண்ணா அப்படின்னா, வெடி மருந்துகளை வந்து லாரியில ஏத்திட்டு போய் நம்ம ராணுவ வீரர்கள் போற வண்டியில வந்து மோதிட்டான். அப்படி ஒரு அசம்பாவிதம் திருப்பி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராணுவம் என்ன பண்றாங்க அப்படின்னா, செக்யூரிட்டியை வந்து டைட் பண்றாங்க. போற வர லாரி எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. அப்ப சந்தேகப்படுற மாதிரி ஒரு லாரி வருது. அந்த லாரியில வந்து 4 பேர் இருக்காங்க. அந்த லாரியை வந்து நிப்பாட்ட சொல்றாங்க. இவங்க நிப்பாட்டவே இல்ல, லாரி வந்து போகுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த லாரி தான் வந்து கல்பிரேட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ராணுவம் வந்து அந்த லாரியை வந்து ஃபாலோ பண்றாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த லாரியை ஒரு இடத்துல வந்து தடுத்து நிப்பாட்டி அந்த 4 பேரையும் வந்து சரண்டர் ஆகிறதுக்கு வந்து வான் பண்றாங்க. ஆனா அந்த 4 பேரும் சரண்டர் ஆகல, மாறாக துப்பாக்கி எடுத்து ராணுவ வீரர்களை சுட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு ராணுவ வீரருக்கு படுகாயம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்மளுடைய ராணுவம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு குண்டை எடுத்து அந்த லாரி மேல தூக்கி போடுது. அந்த லாரி வந்து கண்ணா பின்னான்னு சதறி போயிருது. அப்ப அந்த லாரியில இருந்த 4 பேரும் கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்ட அந்த 4 பேரும் ஜெய்ஷ் முகமது அப்படிங்கிற ஒரு தீவிரவாத அமைப்பை தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணுவம் வந்து சொல்றாங்க. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, உளவுத்துறை மற்றும் ராணுவத்துடைய ஒரு சூப்பரான ஒரு ஆக்சன்னால ஒரு சதி வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய ராணுவத்துக்கு என்னுடைய பாராட்டுகள். இது முதல் விஷயம். ரெண்டாவது என்ன பரபரப்பான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவுடைய எம்எல்ஏ பூங்கோதை ஆரடி அருண் அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறது இப்ப வரைக்கும் ஒரு மர்மமா இருக்கு. காவல்துறையினர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிருக்காங்க. இப்ப 2-3 தகவல்கள் வந்து சோசியல் மீடியால வந்து பரவிக்கிருக்கு. அது என்ன அப்படிங்கறத வந்து ஷார்ட்டா சொல்றேன். சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடையம் தென்காசி மாவட்டத்துல கடையம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்கே ஒரு திருமண மண்டபத்துல திமுக பூத் கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கு. அப்ப அதுல பங்கு பெறதுக்காக பூங்கோதை ஆரடி அருண் அவர்கள் அங்கே வந்திருக்காங்க. அப்ப அவங்க தரப்புக்கும் இன்னொருத்தவங்க தரப்புக்கும் வந்து ஒரு பயங்கரமான வாக்குவாதம் நடந்திருக்கு. அந்த வாக்குவாதத்துல வந்து ஒருத்தர் பூங்கோதை ஆரடி அருண் அவர்கள் வந்து அவதூறா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல்கள் வந்து கிடைக்குது. உடனே கோபமா அந்த மண்டபத்துல இருந்து பூங்கோதை ஆரடி அருண் அவர்கள் வந்து வெளியேறாங்க. நிறைய பேர் வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. மறுபடியும் அந்த மண்டபத்துக்கு போய் பேச ஆரம்பிக்கும் போது அந்த எதிர்த்தரப்பினர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க பேசும்போது அந்த மைக்கை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. இதனால ரொம்ப மனம் உடைஞ்சு போறாங்க அந்த பூங்கோதை ஆல்ரெடி அருண் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சோசியல் மீடியால வைரலா ஒரு வீடியோ வந்து பரவிக்கிருந்துச்சு. அவங்க வந்து இந்த நிர்வாகிகளுடைய காலில் வந்து தொட்டு கும்புற மாதிரியான வீடியோ. சோ இதனால மனம் உடைஞ்சு அன்னைக்கு நைட்டு வந்து தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டாங்க. அதனாலதான் இப்ப வந்து அவங்களுக்கு முடியாம போயிருச்சு, தற்கொலை முயற்சி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்றாங்க. ஆனா குடும்பம் வந்து என்ன சொல்றாங்க, மருத்துவமனை நிர்வாகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க தற்கொலை முயற்சி பண்ணிட்டாங்க, தூக்க மாத்திரை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் உறுதியான தகவல் வந்து இவங்க சைட்ல இருந்து வரவே இல்லை. ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் தெரியவே இல்லை. காவல்துறையினர் வந்து குடும்பத்தினர் மற்றும் கட்சி நிர்வாகிகள்ட்ட வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிருக்காங்க. போலீஸ் உடைய ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தெரிய வரும். விரைவில் நலம் பெற இறைவனை பிரார்த்திப்போம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, பாஜகவுடைய அண்ணாமலை மற்றும் திமுக உடைய எம்எல்ஏ செந்தில் பாலாஜி இவங்களுக்கு இடையில வந்து ஒரு கருத்து முதல் ஒரு பஞ்சாயத்து வந்து உருவாயிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த அரவக்குறிச்சி பகுதிகளில் செவுத்துல வந்து கோ பேக் மோடி அப்படின்னு சொல்லிட்டு வாசகம் எழுதப்பட்டிருக்கு. அதை அழிக்கல ஒரு வாரத்துக்குள்ள அப்படின்னா 5 கட்சி அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. இந்த விவகாரம் வந்து ஒரு பரபரப்பை வந்து கிரியேட் பண்ணிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சுவரில் வந்து அந்த கோ பேக் மோடி அப்படிங்கிற வாசகம் வந்து அழிக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியாவான ட்விட்டர்ல வந்து கோ பேக் மோடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாரு. இதை மென்ஷன் பண்ணி அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன ட்வீட் பண்ணிருந்தாரு அப்படின்னா, அண்ணா கவுண்ட் யுவர் டேட்ஸ், வி ஆர் கம்மிங், 5 கட்சி அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருந்தாரு. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் போட்ட ட்விட்டை வந்து டெலிட் பண்ணிட்டாரு. சோ இந்த விஷயம் வந்து தமிழக அரசியல வந்து ஒரு பரபரப்பை வந்து கிரியேட் பண்ணிருக்கு. இது மூணாவது விஷயம். கடைசி ஒரே ஒரு கதையை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். என்ன கதை அப்படின்னா, ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து மலைப்பகுதிகளுக்கு எல்லாம் டூர் போவாரு. ஒரு பெரிய மலைப்பகுதி 5000 அடி உயரமான ஒரு மலைக்கு வந்து போறாரு, செல்ஃபி எடுக்க போறாரு. அப்ப கால் தவறி கீழே விழுகிறாரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அதிர்ஷ்டவசமாக ஒரு பாறையை புடிச்சிடுறாரு, புடிச்சு தொங்கிட்டு இருக்காரு. கீழே பாக்குறாரு 5000 அடி உயரமான அந்த மலை, கீழே விழுந்தா இறந்து போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியுது. நேரம் ஆக ஆக அவருடைய கை வந்து நழுவ ஆரம்பிக்குது. தன்னுடைய குடும்பத்தெல்லாம் நினைச்சு பாக்குறாரு, தன்னுடைய அம்மா, தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள்லாம் நினைச்சு பாக்குறாரு.
தன்னுடைய குடும்பத்தை நினைச்சு கதறி அழுகிறாரு. அவருக்கு கடவுள் நம்பிக்கை சுத்தமா கிடையாது. முதன் முறையாக கடவுளை வேண்டாரு, என்னை எப்படியாவது காப்பாத்து, நான் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாரு. கடவுள் வந்து வானத்திலிருந்து தோன்றி உனக்குதான் என் மேல நம்பிக்கையே கிடையாது, நீ எதுக்கு இப்ப வேண்ட அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து கேக்குறாரு. உடனே இவர் சொல்றாரு, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துது, இனிமே உனக்காக நான் இருக்கேன், உன்னை வந்து நான் முழுசா நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. என்னை நீ முழுசாதான் நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கேக்குறாரு. சத்தியமா உன்னை நான் முழுசாதான் நம்புறேன், நீ தான் என்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அழுதுகிட்டே சொல்றாரு. சரி ஓகே, உன்னை நான் காப்பாத்துறேன், இந்த 5000 அடி பள்ளத்துக்கு கீழே வந்து நான் வெயிட் பண்றேன், நீ வந்து கைய விட்டு நீ கீழே விழுகும் போது நான் உன்னை பிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு. இதை நம்புறதுக்கு வந்து இவரோட மனசு வந்து தயாரா இல்ல. உன்னை எப்படி நான் நம்புறது, நீ வந்து கீழே வரேன்னு சொல்லிட்டு வராம போயிட்டு நான் இறந்து போயிருவேனே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பேசிக்கி இருக்காரு, டீல் பேசிக்கி இருக்காரு. அவரோட கை ஆல்ரெடி நழுவிக்கு இருக்கு அந்த பாறையில இருந்து. அந்த கடவுளை நம்பியிருந்தாரு அப்படின்னா கடவுள் காப்பாத்துறதுக்காவது வழி இருந்திருக்கும், அதை நம்பாம அதையும் வந்து அவர் இழந்துட்டாரு. கடவுள் இன்னும் நீ என்னை நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுட்டு போயிடுறாரு. கடைசியில வந்து அந்த கை வந்து நழுவுது, கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா, கடவுள் நம்பிக்கையை பத்தி சொல்லல. சில பேருக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்காது. ஆனா இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு கஷ்டமான காலம் வரும்போது நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க. ஆனா இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவங்களை நம்பாம முழுசா நம்பாம அவங்க மேலே சந்தேகப்படுவான். இவன் வந்து நம்மளுடைய கஷ்டத்தை வந்து போக்கிடுவானா, இவன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே சந்தேகப்படுவான். சந்தேகப்படுறதுனால உதவி செய்ய வரவனும் உதவி செய்யாம போயிருவான். இப்படிதான் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு கஷ்டமான காலம் வரும்போது நம்மளுக்கு ஆதரவா யாராவது வராங்க அப்படின்னா அவங்களை முழுசா நம்பணும் அப்படிங்கிற ஒரு அருமையான கதை தான் இந்த கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.